கடந்த ஆண்டு அனிதா, பிரதீபா, சுபஸ்ரீ, ஏஞ்சலின், சுருதி ஆகிய 5 பெண்கள் தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டார்கள். வறுமையிலே சிக்கி வாடுகிற குடும்பத்து பிள்ளைகளினுடைய கனவுகள் நனவாக முடியாமல் நீட் தேர்வு அளிக்கிறது என்பதனால் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என் மீது தொடரப்பட்ட தேசத்துரோக குற்றச்சாட்டு வழக்கில் விசாரணை அதிகாரி, புலன் விசாரணை அதிகாரி சாட்சியம் அளித்தார். எங்கள் வழக்கறிஞர் அவரிடத்திலே பல கேள்விகள் கேட்டார். அதோடு இன்று இந்த வழக்கினுடைய விசாரணை முடிந்துவிட்டது. வருகிற 17ஆம் தேதி என்னிடம் கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதிவு செய்கின்ற குற்றச்சாட்டுக்களான அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். அது வருகிற 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. நான் குறிப்பாக இன்றைக்கு தொலைக்காட்சி ஊடக நண்பர்களிடம் தெரிவிக்க விரும்புவது, நீட் தேர்வு தமிழகத்தில் கிராமப்புற மாணவ மாணவிகள், ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 500, 450, 80, 490 மதிப்பெண் பெற்றாலும் அவர்கள் நீட் தேர்விலே மதிப்பெண்கள் பெற முடியாமல் மருத்துவராக வேண்டும் என்கின்ற கனவுகளெல்லாம் சிதைந்து போன நிலையில் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் 2 மாணவிகள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பூரில் ரித்திஸ்ரீ என்கின்ற மாணவி 500, 490 மதிப்பெண் பெற்றிருந்தும் நீட் தேர்விலே தேவையான மதிப்பெண் கிடைக்கவில்லை என்பதனால் ஒரு ஏழை குடும்பத்து பெண் தூக்குமாட்டிக்கொண்டு தற்கொலை செய்து உயிரிழந்திருக்கின்றார். அதைப் போலவே வைசியா என்கின்ற பெண் தஞ்சை மாவட்டத்தில் 455 மதிப்பெண்கள் பெற்றிருந்தும் தனக்கு நீட் தேர்விலே மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை என்று தீக்குளித்து துடிதுடித்து மாண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு அனிதா, பிரதீபா, சுபஸ்ரீ, ஏஞ்சலின், சுருதி ஆகிய 5 பெண்கள் தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டார்கள். தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் வெற்றி பெற்று விட்டதாகவும் இவ்வளோ மதிப்புகள் பெற்றிருப்பதாகவும் ஊடகங்களும் குறிப்பாக ஏடுகள் பெரிதுபடுத்தி வெளியிடுகின்றன. 51% பேர் இதிலே தேர்வு பெற முடியவில்லை. தேர்வு பெற்றவர்களும் அதிக பணம் செலவழித்து இந்த நீட் பயிற்சி மையங்களிலே சேர முடிகின்ற வசதி படைத்த குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள்தான் இதை எதிர்கொள்ள முடிந்திருக்கின்றது. ஆகவே கல்வித்துறையில் சமூக நீதியை அளிக்கின்ற விதத்தில் வறுமையிலே சிக்கி வாடுகிற குடும்பத்து பிள்ளைகளினுடைய கனவுகள் நனவாக முடியாமல் நீட் தேர்வு அளிக்கிறது என்பதனால் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அந்த முடிவு மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன்.